ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு என்னென்னா, இது ஒரு ஆர்கனைசர். இது வந்துட்டு இதில் வந்து மண் கொட்டி செடி வளர்க்கலாம். இது நான் எங்கே வாங்கினேன்னா, டிமார்ட்ல வாங்கினேன். இதோட வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்துட்டு செடி வளர்க்குறதுக்கு வந்து நிறைய இடம் இருக்குது. அதனால நான் வந்து இதை ஒரு ஆர்கனைசராக, கிச்சன் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்காக காட்டுறேன். இது ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதில் வந்து என்னென்னலாம் வந்துட்டு எப்படி எப்படி தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்காக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் என்னென்னலாம் போட்டு வச்சுருக்கேன்னா, இது நல்லா வந்து வெயிட் தாங்கும். ஏன்னா ஒரு மண் வச்சு செடி வைக்கலாம் அப்படின்னா அதோட வெயிட் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கெப்பாசிட்டி லோடு வந்துட்டு நிறையாவே தாங்கும். அதனால நல்லா கொஞ்சம் கனமான ஐட்டம்ஸே இதில் வந்து வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் வந்துட்டு இந்த கேரட் சீவரது போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த க்ளீன் பண்ணுற ப்ரெஷ் இருக்கு இல்லையா, அது போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கொரடு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷ்ஷு, சிலிக்கான் ப்ரெஷ் இருக்கு இல்லையா, அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்பேச்சுலா, இந்த ஸ்பேச்சுலா சிலிக்கான் ஸ்பேச்சுலா இருக்குல்ல, அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடுக்கி, இது ஒரு டைப் ஆஃப் இடுக்கி, இந்த இடுக்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன வச்சுருக்கேன்னா, இந்த விஸ்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த உடன் ஸ்பூன், உடன் கரண்டி, மரக்கரண்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது ஒரு விஸ்கு, இது ஒரு பிளெண்டர் சொல்லுவாங்க, இது வந்து மாட்டிக்கிச்சு. இது ஆக்சுவலாக இந்த அஞ்சலியில் ஒரு பிளெண்டர் இருக்கும்ல, அது இப்படி வந்துட்டு அமுக்குனா வந்துட்டு பிளெண்ட் ஆகும். இப்படி வந்து நமக்கு ப்ரெஸ் பண்ணோன்னா பிளெண்ட் ஆகும். இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு நான் எங்கே வாங்கினேன், எவ்வளோக்கு வாங்கினேன், இதெல்லாம் வந்துட்டு ஒரு தனி வீடியோஸை, தனித்தனி வீடியோஸாக நிறைய ஷாப்பிங் ஹாலில் போட்டிருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் நான் வாங்கியிருப்பேன், டிமார்ட்டில், ரிலையன்ஸில், பூத்துஸில், இந்த மாதிரி ஒரு ஒரு கடையிலையும் வாங்கியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய விலை என்ன, இதனுடைய இது என்ன மாதிரி ஆஃபரில் நான் வாங்கினேன் அப்படின்லாம் காட்டியிருப்பேன். அதெல்லாம் வந்துட்டு அந்த ஷாப்பிங் ஹால் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு வந்துட்டு ஒரு மசீர, இதுதான் மசிக்கிறது, மசிக்கிற மத்து, அந்த காலத்தில் மத்து, இப்போ இது வந்துருக்கு. இப்படித்தான் வந்துச்சு, இதை நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டேன், அது இதுதான். இப்படி பண்ணுற ஒரு ஹேண்ட் பிளெண்டர் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்துட்டு நான் இதுக்குள்ளே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு வந்துட்டு என்னென்ன போட்டு இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாமோ வச்சுக்கலாம், இல்லை செடியே வளர்க்கறதுனாலும் வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இஷ்டம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் உங்கள் வீட்டில் வந்துட்டு சேஃபாக இருங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து அமுக்குங்க. அப்போ வந்துட்டு நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு உடனே உடனே வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஷாப்பிங் ஹால் போட்டிருக்கேன், ப்ராடக்ட் ரிவ்யூ போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும், அதெல்லாம் போய் செக் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா வீட்லேயே இருக்கிறோம் இல்லையா, அதை வந்து பார்த்தா மைண்ட் கொஞ்சம் மாறும் இல்லையா. அதுக்கப்புறம் வந்துட்டு மளிகை ஜாமான் எல்லாம் வந்துட்டு வீட்டுக்கே வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எஃப்எஸ்எம், ரிலையன்ஸ், அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.